இப்போது நாடு இருக்கிற சூழ்நிலையில் ஜனத்தொகை பெருக பெருக போட்டியும் பொறாமையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படியே ஓடிக்கிட்டு தன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு இயந்திரம் போல இருக்கிற மக்கள்கிட்ட சில நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க அப்படி இங்கே ஒரு பெண் போலி செய்த செயல் பலரையும் அடைய வச்சிருக்குன்னே சொல்லலாம் இவங்க பண்ண அந்த செயலால் பலரும் அவங்கள வாழ்த்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பெங்களூருவில் உள்ள யாழன்கா அப்படிங்கிற பகுதியில் நடந்துருக்கு பெங்களூர்ல பொதுமக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியில இதுவும் ஒண்ணு அப்படி காலையில அவசர அவசரமா என் வேலையை மட்டுமே பாத்துக்கிட்டு போயிட்டு இருந்த மக்களுக்கு மத்தியில சாலையில ஒரு ஓரமா ஆதரவற்ற ஒரு பச்சிலும் குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறத அந்த வழியா போற மக்கள் பலரும் கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க உடனே அங்கிருந்த பொதுமக்கள் யாழன்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க போலீஸும் அங்க வந்து குழந்தைய நல்லபடியா கூட்டிட்டு போனாங்க ஆனா பசியிலையும் குளிர்லயும் குழந்தை அழுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ டியூட்டியில இருந்த சங்கீதா கிட்ட அந்த குழந்தை இருந்துச்சு அவங்களுக்கும் பத்து மாசத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்துச்சு இந்த நிலையில குழந்தையின் அழுகை நிப்பாட்ட என்ன பண்றதுன்னு அங்கிருந்த போலீஸ்காரர்களுக்கு புரியல உடனே சங்கீதா இதுக்கு மேலேயும் குழந்தை அழுதுகிட்டே இருந்தா அது பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கறத நினைச்சு அந்த பிஞ்சு குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காங்க உடனே அந்த குழந்தைய பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து உடல்நிலை நல்லா இல்ல அப்படின்னு சொன்னதும் அருகாமியில இருந்த வாணி விலாஸ் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்புறம் அந்த பெண் குழந்தைக்கு குணமாகி குழந்தைகள் நல்ல இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க சிகிச்சை அளிச்ச டாக்டரோ தக்க சமயத்துல குழந்தைக்கு பால் கொடுத்ததுனால குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பெண் போலீஸ அவங்களுடைய உயர் அதிகாரிகள் எல்லாருமே பாராட்டி கௌரவிச்சிருக்காங்க நல்லா பழகியவங்களே ஆபத்துல உதவின்னு கேட்டால் செய்ய மறுக்கிற இந்த காலகட்டத்துல ஆதரவற்ற குழந்தைய காப்பாற்றி போலீஸ் அப்படிங்கிற கடமையில தவறாம தாய் அப்படிங்க உணர்ச்சிலிருந்து செயல்பட்ட அந்த பெண் போலீஸை பலரும் பாராட்டி வந்துட்டு இருக்காங்க சங்கீதா அப்படிங்கிற இந்த பெண்ணை நீங்களும் வாழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்